ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. ஒரு சிலர் கொடுக்கறதும் இல்லை, ஒரு சிலர் வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாமல் தப்பு தப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனை கொடுக்காவிட்டாலும் இல்லை தவறாக கொடுத்தாலும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், டிஸ்கிரிப்ஷனில் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதுக்கு நம்ம டைட்டில் கொடுப்போம், டேக்ஸ் கொடுப்போம், டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ இதில் வந்து டைட்டில் எந்த அளவுக்கு முக்கியமோ, டேக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்துட்றாங்க, டேக்ஸ் கொடுத்துட்றாங்க, பட் இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதே இல்லை. என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம கண்டென்ட் நல்லா கொடுத்தா வீடியோஸை பார்க்க போகிறாங்க, போய் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது நான் படிச்சுட்ருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தன்னோட சேனல் லிங்க்கு எதனா லிங்க்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து வியூவர்ஸ்க்கு ஒரு 25% தான் தேவைப்படும். மித்த முக்கியமான தேவை வந்து யூடியூபர்ஸ். அந்த யூடியூபர் வந்து நம்ம கண்டென்ட் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறணும், அவங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் வேணுன்னாலும் வீடியோ போடுவோம், தெலுங்கில் போடுவோம், மலையாளத்தில் போடுவோம், நமக்கு என்ன தெரியும், எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் தான் நம்ம வீடியோஸ் பண்ணுவோம். யூடியூபுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு மீனிங்கே வந்து விளக்கம், அதுதான் நம்ம என்ன மாதிரி வீடியோ பண்ணியிருக்கோன்றத இங்கிலீஷில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஓரளவாவது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோஸில் உங்களுக்கு குறைகள் தெரிஞ்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வந்திருந்தாலோ இல்லை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தாலோ அந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அமையும். அதுக்கு தான் அவங்க வந்து வீடியோஸ் என்ன மாதிரி வீடியோஸ்னு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸில் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஏரியாவை அவங்க கொடுத்துருக்குறாங்க. நாம் அது புரியாமல் ஒன்று எம்டியாக விட்டுறோம், அப்படி இல்லைனா எதனா நமக்கு தேவையான லிங்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அது, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி லிங்க்கை கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறோம். அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அந்த வீடியோஸ் எதை பற்றினது, என்ன மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தெளிவாக கொடுத்துடணும். அப்படி நீங்கள் சரியாக கொடுத்தாதான் உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய சஜஷனில் போகும். சஜஷனில் போனால் தான் வந்து உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் வரும். அப்படி வியூஸ் வந்தால் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, உங்கள் வீடியோஸ் வந்து ரேங்கிங்கில் போகும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஒரு வீடியோஸை சிம்பிளாக டைட்டிலும் டேக்ஸும் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டால் மட்டும் அதுக்கு வியூஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கிடைக்கிது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இல்லாமலே நிறைய வீடியோஸ்க்கு வியூஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது அந்த கண்டென்ட் வந்து அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டதாக இருக்குது. எல்லா கண்டென்ட்டும் அப்படி போட்டுற முடியாது, நம்ம எல்லா கிரியேட்டரும் அப்படி பண்ணுறதும் கிடையாது. ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணி வீடியோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தவறை வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் தெளிவான டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, யூடியூப் அந்த ஃபேர்யூசிஸ் பாலிசி அப்படிங்கிறது வந்து நம்ம மீறலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம அங்கே கொடுத்துருக்கணும். அதாவது யூடியூபோட அந்த சட்ட விதிமுறைகளை நான் வந்து மீறலை, அதுக்கு உட்பட்டு தான் நான் வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுமையாக ஒரு
டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் கொடுத்துருங்க. என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலை பாருங்கள். அதில் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பேன். நான் என்ன மாதிரி சேனல் ரன் பண்ணுறேன், என் சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறேன், என்ன பர்பஸ்க்காக நான் இந்த சேனல் ரன் பண்ணுறேன், யூடியூபோட அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேனாங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து மெயினாக லென்த்தாக கொடுத்துருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்னோடய வீடியோஸ் என்ன மாதிரி வீடியோஸ்னு சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ஓரளவுக்காவது சிம்பிளாக கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அவங்களுடைய அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சரியாக ஒரு 75% ஃபாலோ பண்ணால் தான் வந்து நமக்கு சஜஷன்ஸ் கிடைக்கும். இந்த சஜஷன் முக்கியமாக போனால் மட்டும்தான் நமக்கு வந்து சேனல் வளர்ச்சி அடைகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். ஸோ நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் சும்மா எம்டியாக விட்டுடுறாங்க, இல்லைனா லிங்க்கை மட்டுமே கொடுத்து விட்டுடுறாங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமோ அதை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக வந்து யூடியூபோட அந்த பாலிசி, ஃபயர் யூசிஸ் பாலிசியை வந்து நான் மீறலைங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நிறைய சேனல்ஸ், பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் கொடுக்கறதுக்கு பழகிக்கிங்க. என் சேனலில் பாருங்கள், நான் கொடுத்துருப்பேன். அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க, உங்கள் வீடியோஸில் என்ன விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்றத ஒரு வரி ரெண்டு வரியிலையாவது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சது ஆங்கிலம் மட்டும்தான். அந்த ஆங்கிலத்தில் தான் நம்ம கொடுக்கணும். நிறைய பேர், ஒரு சிலர்லாம் வந்து தமிழில் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து தமிழில் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்து வேஸ்ட்டு, தமிழில் கொடுக்காதீங்க, முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். நம்ம டேக்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம வீடியோவுக்கு ரிலேட்டடானதாக கொடுப்போம். பட் இந்த ஹேஷ்டேக் வந்து மித்த வீடியோஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம வீடியோஸ் மாதிரியே வேறு யாரும் வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோஸை பார்க்க போகும்போது அந்த வீடியோ லிஸ்ட்டில் நம்ம வீடியோ வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹேஷ்டேக் கொடுப்போம். இந்த ஹேஷ்டேகும் வந்து நம்ம வீடியோவுக்கு வியூஸ் வர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமையும். ஸோ இந்த ஹேஷ்டேக் நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை. இந்த ஹேஷ்டேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்கணும். ஹேஷ்டேகை கொண்டு போய் டைட்டில்லையும் டேக்ஸ்லேயும் கொடுக்கக்கூடாது. ஹேஷ்டேக் கொடுக்கக்கூடிய ஏரியா வந்து டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் டீட்டெயில்ஸில் தான் கொடுக்கணும். இன்னும் சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டைட்டிலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் டேக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க, அது சுத்த வேஸ்ட்டு. அப்படி கொடுக்கவே கூடாது. அது வந்து யூடியூபோட அந்த ஃபயர் யூசிஸ் பாலிசியை நம்ம வந்து மீறுற மாதிரி தான். டேக்ஸ் செக்ஷனில் என்ன கொடுக்கணுமோ அதை டேக்ஸ் செக்ஷனில் கொடுக்கணும். டேக்ஸ் செக்ஷனில் கொடுத்ததை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. டிஸ்கிரிப்ஷன்ன்றது வீடியோவுக்கு உண்டான விளக்கம், அவ்வளோதான். வீடியோவுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கலாம், உங்கள் சேனலுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கலாம். இதை தான் நம்ம அங்கே பண்ணணும். இது போக ஹேஷ்டேக் கொடுக்கலாம். உங்கள் சேனலுக்கு வேறு எதனா லிங்க் எதுவும் போஸ்ட் பண்ணணுமா இருந்தால் அந்த லிங்க்கை போஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸில் நம்ம கொடுக்கறது. இதை நீங்கள் கொடுக்காத விட்டிங்கனாலும் உங்கள் கண்டென்ட் என்னென்னு அவங்களுக்கு புரியாமல் உங்களுக்கு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் அதுக்கு நீங்கள் வந்து ரெக்யூஸ்ட் கேட்க முடியாது. உங்கள் வீடியோவுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தாலும் நீங்கள் வந்து எந்த ரெக்யூஸ்ட்டும் கேட்க முடியாது. அப்படி நீங்கள் கேட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸில் ஒன்றும் இல்லாதனால அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது, எதுவும் கேட்கவும் முடியாது நீங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமாக நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க, உங்கள் வீடியோ எதை பற்றினதுங்கிறத விளக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் யூடியூப் ஃபயர் யூசிஸ் பாலிசியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கொடுத்துருங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சம்மந்தம் இல்லாத விஷயத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. வீடியோ என்னங்கிறத விட்டு வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் அங்கே சொல்லக்கூடாது. வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை தான் சொல்லணும். கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். வீடியோ கண்டென்ட் என்னங்கிறத கரெக்டாக அங்கே சொல்லணும். டைட்டிலில் மிஸ்டேக் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. டைட்டிலில் தப்பு பண்ணிவிட்டு அதே தப்பை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பண்ணிடக்கூடாது. டிஸ்கிரிப்ஷனை சும்மாவும் விட்டுறக்கூடாது. கரெக்டான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும்.
ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.